ஆண்டவரே உமது பெயர் போற்ற பெருக உலகெங்கிலும் உமது பெயர் புகழ பெருக ஆண்டவரே உமது பெயர் போற்ற பெருக உலகெங்கிலும் உமது பெயர் புகழ பெருக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாவது. அன்பிற்குரியவர்களே, பொது காலத்தின் 24 ஞாயிறு திருப்பள்ளியிலே இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிறீர்கள். இந்த தூய கல்வாரி பள்ளியிலே இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் செபங்களையும் ஒரு தாக்கிக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கடவுளிடமிருந்து நாம் கொடையாக பெறுகிறோம். அன்பு, இரக்கம், மன்னிப்பு அனைத்தையுமே அதை நாம் மற்றவர்களுக்கு கொடையாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவ சமயத்தினுடைய சார அம்சம் என்பது பிறர் அன்பு. நாம் நாளுக்கு நாள் சுயநல வாழ்விலே சுருங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நாம் அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், மன்னிப்பு காட்ட வேண்டும், சினம் கொள்ளக்கூடாது என்ற அற்புதமான விழுமியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரர்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு, பாசம் கொண்டு, இரக்கம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை நாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து, அப்படிப்பட்ட தருணங்களுக்காக ஆண்டவிட மன்னிப்பு கேட்டு திருப்பள்ளியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னத தழிலே
கொடுத்து மாற்றி உண்டாகுக. உலக நிலைகள் மனத்துறுத்து அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலமாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிறக்க உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருப்பவர் நீரே, அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீரா. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 27 இறை வார்த்தைகள் 30 முதல் பிரிவு 28:7 முடிய. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை, பாவிகள் இவற்றை பற்றிக்கொள்கின்றார்கள். பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார். பகைமையை அகற்று அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு, கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினங்கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை.
குற்றங்களை பொருட்படுத்தாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 7 தொடங்கி 9 முடிய.
சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்து வாழ்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21-35 முடியும். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராய் பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியதும், 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுதும் அவரிடம் 10,000 தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்தும், என்னை பொறுத்தருளும், எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டும் அவனை விடுவித்தும் அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தினாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டும், நீ பட்ட கடனை திருப்பித்தா எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்தும், என்னை பொறுத்தருள்கம், நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாதும் கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோதும் மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்தும், பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதனால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போலம் நீயும் உன் உடன்பணியாளருக்கும் இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் முறை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால்
விண்ணொளிகள் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பர் இயேசுவில் பிரியமானவர்களே, புதுக்காலம் 24வது ஞாயிறு இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இன்றைய நாளினுடைய திருப்பள்ளியின் முன்னுரையில் கேட்டபடியாக, நற்செய்தியில் வாசித்தபடியாக படித்தவுடன் நற்செய்தியுடைய மையம் நமக்கு தெரிந்துவிடும். மன்னிப்பும், உன் சகோதரனை உன் சகோதரியை மன்னித்துவிடும், கடவுளைப் போல மன்னியுன்னு சொல்லி. இந்த மன்னிப்பை மத்தேயு நற்செய்தியாளர் இரண்டு விதங்களில் பதிவு செய்கிறார். ஒரு இடத்தில் சீடர்கள் இயேசுவை கேட்பார்கள், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த சூழலில் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதில் மன்னிப்பையும் ஒன்றாக இணைக்கிறார். அது முதல் போதனை. மன்னிப்பு குறித்த அந்த முதல் போதனையில் என்ன சொல்லப்படுகிறது? பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பது போல உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும். முதலில் நாம் மன்னிக்க வேண்டும். அப்படியாய் நாம் மன்னித்தோம் என சொன்னால் நம்முடைய குற்றங்களையும் கடவுள் மன்னிப்பார் என்பது முதல் போதனை. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியானது மன்னிப்பு குறித்த இரண்டாவது போதனை. அதில் முதலில் நாம் மன்னித்தால் தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதற்கு அப்படியே மறுதிசையில், கடவுள் உங்களை மன்னிப்பது போல நீங்கள் உங்கள் சகோதரனை சகோதரியை மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான போதனை. எப்படி பார்த்தாலும் நாம் மன்னித்து மன்னிப்பை பெற்றாலும் அல்லது மன்னிக்க பெற்று மன்னிப்பை கொடுத்தாலும் மன்னிப்பு என்பதுதான் மையமாய் இருக்கிறது. ஆனால் அச்சத்திற்குரிய ஒரு காரியம் என்னவென சொன்னால், இன்றைய நாளில் நாம் நற்செய்தியின் கடைசியில் பார்க்கிறோம், பணியாளன் தண்டிக்கப்படுகிறார். இறை வார்த்தை என்ன சொல்கிறது? ரோமையர் 11:29, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதே இல்லை. அவர் கொடுக்கிற அழைப்பாகட்டும் அருள் கொடையாகட்டும், அதை அவர் மீண்டுமாய் பெற்றுக்கொள்வதில்லை. பல சமயங்களில் நம்முடைய வத்தில் பார்த்திருக்கிறோம், சில பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, கத்தோலிக்க குருவாய் திருநிலைப்படுத்தப்பட்டு அவங்க வெளியே போயிருப்பாங்க. இருந்தாலும் பெயருக்கு முன்னால் ஃபாதர்னு போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டால், எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்குது, நான் வெளியே வந்துட்டு, இருந்தாலும் கடவுள் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், நான் நிலைத்திருக்கிறேன் என சொல்லி. இப்படி அழைப்பையும் அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ளாத கடவுள் இன்றைய நாளில் பார்க்கிறோம். அவர் கொடுத்த மன்னிப்பை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். உண்மையில் இது ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. கடவுள் கொடுத்த மன்னிப்பை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். நற்செய்தியிலே பேதுரு இயேசுவிடத்திலே சென்று கேட்கிறார், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அவர் கேட்கிற பொழுதே இடைச்சர்களாக ஒரு எண்ணையும் சொல்லுகிறார், 7 முறை மன்னிக்கலாமா? நாம் அறிந்தபடியாக 3, 7, 10, 12, 40 இது போன்ற விவிலிய எண்கள் எல்லாம் ஒரு முழுமையை குறிக்கிறதாக இருக்குது. முழுமையை குறிப்பதற்காக பேதுரு 7 என்கின்ற எண்ணை இயேசுவிடத்திலே கேட்டார் என சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு கருத்தை பேதுரு கொண்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் ஒரு யூதர். யூத ரபிக்களினுடைய போதனையின்படி ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 முறை மன்னிக்கலாம் என்கின்ற போதனை இருக்கிறது. பேதுரு என்ன செய்கிறார்? தாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கற்றுக்கொண்டிருக்கிற இந்த புதிய மறையின்படி அவர் ஏற்கனவே அறிந்திருந்த 3 உயர்த்தி 7 கேட்கிறார், நான் 7 முறை மன்னிக்கலாமா? ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பதில் என்பது அவரை கண்டிப்பாய் வியப்பில் ஆழ்த்தி இருக்கும். 3 அல்ல 7 அல்ல, நீ 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும். கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அது ஒரு 490 தடவை. ஒரு நாளைக்கு நாம் அத்தனை தடவை ஒரு மனிதனை மன்னிப்பதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் எழவே முடியாது. ஆக எண்ணிலடங்காத முறை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய பதில். கொஞ்சம் பேதுரு உயர்த்தினார், ஆனால் இயேசு ஒரேடியாக மேலே உயர்த்தி வச்சிட்டார்.
ஆக மன்னிப்பதில் எண்ணிலடங்கா முறை மன்னிக்க வேண்டும் என்பது ஒரு பார்வை, ஒரு தெளிவு. இரண்டாவது, யாரை மன்னிக்க வேண்டும்? அவர் சகோதர சகோதரனை சொல்லுகிறார். யார் இந்த சகோதரன் சகோதரி? இந்த பார்வை விசாலப்பட வேண்டும். உடன் பிறந்த இரத்தவழி உறவுகளை மட்டும் அவர் அங்கே குறிப்பிடவில்லை. திருமுழுக்கின் வழியாக கடவுளை ஏற்றுக்கொண்டு அப்பா என அறிக்கையிடுகிற கிறிஸ்தவ கூட்டத்தை மட்டும் அவர் அங்கே குறிப்பிட வாய்ப்பில்லை. மாறாக கடவுளுடைய உருவையும் கடவுளுடைய சாயலையும் கொண்டிருக்கிற இந்த உலக மக்கள் அனைவரையுமே தன் சகோதரனாய் சகோதரியாய் நாம் காண வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியினுடைய ஒரு விசாலப்பட்ட ஒரு பார்வையாக இருக்க முடியும். எல்லோரையும் சகோதரனாய் சகோதரியாய் காண்பது. ஆக எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், யாரை மன்னிக்க வேண்டும் என்பதை புரிந்துவிட்டோம். அடுத்துதான் எப்படி மன்னிக்க வேண்டும். நற்செய்தியிலே இயேசு அதை ஒரு ஊமை வழியாக வெளிப்படுத்துகிறார். நாம் அறிந்தபடியாக ஊமை என்பது என்ன? கேட்கிற மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய திறனுக்கு ஏற்றார்போல் எளிமையாய் இயேசு கிறிஸ்து கடவுளை அவர்களுக்கு முன் வெளிப்படுத்துவதுதான் ஊமை. இவர்களுக்கு இப்படி சொன்னால் புரியும். ஒரு கதை வழியாக, ஒரு பாடல் வழியாக, ஒரு கவிதை வழியாகும். இப்படியாய் இயேசு தேர்ந்தெடுத்து கொண்டதுதான் ஊமைகள். என் வானக தந்தையை, அவரில் நானும் என்னில் அவரும் குடிகொண்டிருக்கிற அவரை இந்த மக்களுக்கு முன்னால் இப்படியாய் நான் படம் பிடித்து காட்ட வேண்டும் என சொல்லி ஊமைகளை கையில் எடுக்கிறார். இன்றைய நாளில் ஒரு அழகான ஊமை. இந்த ஊமையில் ஒரு அரசன், இரண்டு பணியாளர்கள், பணியாளன் ஒன்று, பணியாளர் ரெண்டு. முதல் பணியாளர் அரசனுக்கு கடன்பட்டிருக்கிறார். இரண்டாவது பணியாளர் முதல் பணியாளருக்கு கடன்பட்டிருக்கிறார். இரு நிகழ்வுகளாய் இதை நாம் பிரித்து புரிந்து கொள்வோம். முதல் நிகழ்வு அரசனும் முதல் பணியாளனும், இரண்டாவது நிகழ்வு பணியாளர் ஒன்று, பணியாளர் இரண்டு. இந்த முதல் நிகழ்வு இருக்கிறதே, அதில் அந்த பணியாளன் தன்னுடைய தலைவனுக்கு திராக்மா கடன்பட்டிருக்கிறார். எத்தனை திராக்மா? 10,000 திராக்மா. ஒரு திராக்மாவினுடைய மதிப்பு என்பது என்ன? ஒரு திராக்மாவை அவன் சம்பாதிக்க வேண்டும் என சொன்னால், ஒரு வேளையால் ஒரு பணியாளன் ஒரு திராக்மாவை சம்பாதிக்க வேண்டும் என சொன்னால், அது 15 ஆண்டுகால உழைப்பை ஈடாய் கேட்கிறது. 15 ஆண்டுகாலங்கள் உழைத்த பிறகுதான் அவர் அந்த திராக்மாவை சம்பாதிக்க முடியும். இங்கு ஒன்று அல்ல, 10,000 திராக்மாக்கள் அவர் கடன்பட்டிருக்கிறார். இந்த கடன் என்பதை நாம் இந்த இடத்திலே மனிதனுடைய பாவமாய் பார்க்க வேண்டும். ஒரு பாவம் அல்ல, கடவுளுடைய கட்டளையை, கடவுளுடைய நியமத்தை, கடவுளுடைய உடன்படிக்கையை மீறுகிற மனிதன் செய்திருக்கிற பாவத்துடைய அளவு என்பது ஒரு திராக்மா அல்ல, 10,000 திராக்மாக்கு சமம். அவ்வளவு பெரிய பாவச்சுமை. தண்டனைக்கு உரியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். விவிலியம் சொல்லுகிறது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இப்பேற்பட்ட பாவத்தை செய்திருக்கிற மனிதனுக்கு மரணம் மட்டுமே சம்பளமாய் கூலியாய் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அரசன் அவர் கடவுள். இந்த பணியாளன் தண்டனைக்கு உரியவனாய் இருந்தாலும் கடவுள்கிட்ட இறைஞ்சி கேட்கிறான், கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நான் கொடுத்துட்றேன். அந்த அரசனுக்கு தெரியும், அதாவது கடவுளுக்கு தெரியும், இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் இவனும் இவன் பிள்ளைகளும் தலைமுறைகளும் உழைத்தாலும் இந்த கடனை அடைக்க முடியாது. இது அப்பேற்பட்ட கடன். ஆனால் இந்த இடத்தில் அந்த தலைவன் கடவுள் பொறுமை என்பதை விட இந்த பணியாளனுக்கு இப்பொழுது தேவை மன்னிப்பு என்பதை உணர்கிறார். நியாயத்தின்படி அவன் தண்டனைக்கு உரியவன் என்றாலும் இரக்கத்தின்படியாய் அந்த அரசன் தலைவன் கடவுள் செயல்பட்டு அவனால் காலம் முழுவதும் அடைக்க முடியாத அந்த கடனை, அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடுகள் வழியாக நம்முடைய மீட்பின் வரலாற்றில் தீர்க்கப்பட முடியாத பாவத்தினுடைய கடன் சீட்டாய் மாறி நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தால் துடைத்து எறிவதற்கு சமமாய் மாறுகிறது. மரணத்திற்குரியவர்களாகிய மனிதர்கள் இயேசுவின் இரத்தத்தால் வாழ்வை பெறுகிற மக்களாய் அவர்கள் மாறி போகிறார்கள், வாழ்வுக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். மன்னிப்பை அவர் பெற்றுவிடுகிறார். ஆனால் இந்த முதல் பணியாளன் இரண்டாவது பணியாளனுக்கு கடன் கொடுத்திருக்கிறார். அந்த கடன் தெனாரியத்தில் வருது. தெனாரியம் என்பது ஒரு நாள் வேலை செய்தால் அந்த பணியாளனுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம். எத்தனை தெனாரியங்கள் கடன்பட்டிருக்கிறார்?
வெறும் 100 தினாரியங்கள். அரசனிடத்திலே முதன் பணியாளன் கொஞ்சம் பொறுத்துருங்க நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னான். அரசனுக்கு தெரியும், நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் என் ஆயுள் காலம் முழுமைக்கும் நான் காத்திருந்தாலும் இவனால் கடனை அடைக்க முடியாது என தெரிந்தும் கூட அவர் பெரும்பான்மையோடு அதை மன்னிக்கிறார், பெருந்தன்மையோடு மன்னிக்கிறார். ஆனால் இரண்டாவது பணியாளனுக்கு தேவை வெறும் 100 நாட்கள். இருவருடைய ஆயுள் காலத்திலையுமே பாதி ஆண்டுக்குள் அந்த கடனை அடைத்து விட முடியும். 100 நாள் வேலை செஞ்சால் 100 தினாரியை வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் இந்த முதல் பணியாளனுக்கு 100 நாட்கள் பொறுத்திருப்பதற்கு முடியவில்லை. தன் தலைவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அவன் அந்த மன்னிப்பிற்கு உரிய இன்னொரு பணியாளனுக்கு அதை கொடுக்கவில்லை. எல்லோரையும் தண்டனைக்கு உட்படுத்துகிறான். இங்கும் பார்க்கிறோம், இந்த சிறிய கடன் என்பது மிகச்சிறிய அற்ப பாவங்கள். நமக்கு எதிராய், நம் உறவுகளுக்கு எதிராய், ஒருவேளை நாம் செய்திருக்கிற பாவமாய் கூட இருக்கலாம், இங்கே மன்னிக்க முடியவில்லை. முதல் பணியாளன் இரண்டாவது பணியாளனை தண்டிக்கிறான். இந்த செய்தி அரசனுக்கு தெரிய வருகிறது. அரசன் கோபம் கொண்டு அவர் என்ன கேட்கிறார், நான் உன்னை மன்னித்தது போல நீ அவனை மன்னித்திருக்கலாம்ல, பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. இந்த கேள்வி நமக்கும் கேட்கப்படும். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டும், உன்னுடைய முடிவை எண்ணிப்பார், உன் முடிவை எண்ணிப்பார். மனுஷன் ஆண்டுகளுக்குள் அடைபட்டு கிடக்கிறோம். 50, 60, 70 ஆண்டுகள். இந்த ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த குறுகிய வாழ்வை கடந்து நிலை வாழ்வினுடைய மக்களாய் மாற இருக்கிறோம். இந்த நிலை வாழ்வில் எப்படிப்பட்ட வாழ்க்கை? மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் கடவுளை போற்றி புகழ்கின்ற வாழ்க்கையா, அல்லது அந்த நிலை வாழ்க்கை கண்ணீரும் அழுகையும் நெருப்பும் கொண்ட மரணத்தின் வாழ்க்கையா? கணக்கு கொடுக்க வேண்டும். என் மகனே, என் மகளே, ஒவ்வொரு நாளும் உன் சிந்தனையினால், சொல்லினால், செயலினால் கடமையை தவறுகின்ற பொழுதெல்லாம் எத்தனையோ முறை பாவம் செய்தாய், அந்த பாவத்தை எல்லாம் பெருந்தன்மையோடு நான் மன்னித்தேன். ஆனால் உனக்கு எதிராய் இன்னொருவர் செய்த பொழுது அதை நீ மன்னித்தாயா? கடவுள் இந்த கேள்வியை நம்மிடத்திலே கண்டிப்பாக எழுப்புவார். விவிலிய அநியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இரண்டாவது பணியாளன் முதல் பணியாளனோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே 600,000 மடங்கில் ஒரே 1 மடங்கு தான் கடன் கொடுக்க வேண்டும். அரசனுக்கு முதல் பணியாளன் கொடுக்க வேண்டிய மடங்கு எத்தனை? 600,000 மடங்கு இருக்கு. ஆனால் இந்த முதல் பணியாளனுக்கு இரண்டாவது பணியாளன் கொடுக்க வேண்டியது அந்த 600,000 1 தான். அதை அவனால் மன்னிக்க முடியவில்லை. அதனுடைய பயன் என்ன, பலன் என்ன, கடைசி என்ன நிகழ்ந்தது? மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அவன், விடுதலை பெற்ற அவன், கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த மனிதன் மீண்டுமாய் தண்டனைக்கு உரியவனாய் மாறுகிறான். விவிலியம் சொல்லுகிறபடியாக, அழைப்பை அருள்கொடையை திரும்ப பெற்றுக்கொள்ளாத கடவுள் மன்னிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார். ஒரு காலகட்டத்தில் பாவத்தினுடைய மக்களாய் இருந்து உங்கள் பாவத்தினுடைய சம்பளமாய் மரணத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்த பொழுது கல்வாரியிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அந்த பாவத்தை எல்லாம் துடைத்தெறிந்து உங்களை அழுகையின், கண்ணீரின், அழிவின் மக்களாய் அல்ல, விடுதலையின், நிலைவாழ்வின் மக்களாய் நான் மாற்றியிருக்கிறேன். இந்த மன்னக வாழ்வில் இந்த முதல் பணியாளன் இரண்டாம் பணியாளன் போல உடன் நண்பர்களாய் இன்னைக்கு அழகா பாடுகிறோம். உடன் பணியாளர், ஓமேலேஸ்வர் உடன் பணியாளன், அதேதான் உடன் வாழ்கின்ற சகோதரன் சகோதரி. எப்படி தன் உடன் பணியாளனை அவர் மன்னிக்கவில்லையோ, மன்னிக்க வேண்டும் என கடவுள் எதிர்பார்த்தாரோ, நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரர்களை நாம் எப்படி நடத்துகிறோம்? கடவுளால் மன்னிக்க பெறுகிறோமே, அந்த மன்னிப்பை மீண்டுமாய் திரும்ப கொடுக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை மன்னிப்பை கொடுத்தோம் என சொன்னால் கடவுள் அதை காண்பார். எந்த ஆசீர்வாதத்தை மன்னிப்பு, விடுதலை, நிலை வாழ்வை கொடுத்தாரோ அது நமக்கு நித்தியத்திற்குமான அபிஷேகமாய், நித்தியத்திற்குமான ஆசீர்வாதமாய் மாறிப்போகும். ஆனால் கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற நாம் உடன் வாழ்கின்ற இன்னொருவருக்கு அதை கொடுக்கவில்லை, மன்னிக்க தயாரல்ல அப்படின்னு சொன்னோம்னா கடவுள் நமக்கு கொடுத்த மன்னிப்பை அவர் மீண்டும் பெற்றுக்கொள்ளுவார். முதல் வாசகம் சொல்லுது, நீ பழி வாங்குகிற பொழுது கடவுள் உன்னை பழி வாங்குவார், உன் பாவங்களை எல்லாம் அவர் நினைவில் வச்சிருக்கிறார். அவர் அதை மன்னித்து விட்டார். ஆனால் அந்த மன்னிப்பை இன்னொருவருக்கு நீ கொடுக்காத பொழுது மீண்டுமாய் தண்டனையின் பிள்ளையாய், அழிவின் பிள்ளையாய் மாறிப்போவாய். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான். மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தன்னை, தன் மனைவியை, தன் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றிய முதல் பணியாளன்
நற்செய்தியினுடைய கடைசியிலே பார்க்கிறோமே, மீண்டுமாய் எந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சாரோ அதே தண்டனைக்கு தள்ளப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நிலைவாழ் மக்களாய் நாம் மாறியிருந்தாலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மன்னக வாழ்வினுடைய வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி மன்னிப்பை கொடுக்காத பொழுது நாமும் நிலைவாழ் மக்களாய் அல்ல, எதிலிருந்து விடுவிக்கப்பட்டோமோ மீண்டும் அதே சிறைக்குள் நாம் தள்ளப்படுவோம். அந்த சிறைதான் கண்ணீர், அழுகை, அழிவு. ஆம் அன்பர்களே, கடவுள் கொடுத்திருக்கின்ற எல்லா கட்டளைகளையும் நாம் கடைபிடித்து விடலாம். அன்பு செய்ய வேண்டுமா? அன்பு செய்ய முடியும், பகிர முடியும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியும், நிறை குறைகளோடு அனுசரித்து வாழ முடியும். எதிலும் இல்லாத ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் மன்னிப்பதில் இருக்கிறது. மன்னிப்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல, முகமெடுத்து கூட பார்க்க முடியாது. இந்த வலைகுழியிலே திருப்பலியை காண்கின்றீர்களே, உங்கள் கண்களை மூடி உங்கள் மனதிற்கு நீங்களே பதில் சொல்லி பாருங்கள், கடவுள் என்னை எத்தனை பேரை மன்னித்திருப்பார்? எத்தனையோ தடவை என் சிந்தனையினால், நான் பேசுகிற வார்த்தையினால், என் செயல்களினால் நான் பலருக்கு எதிராய் பாவம் செய்திருக்கிறேன். இது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். சமூகத்தில் நல்ல ஒரு பெயரை நாம் சம்பாரித்து வச்சுருப்போம். நல்ல ஒரு டீச்சர், அவங்க சூப்பர் டாக்டர், ஐயோ ஒரு தங்கமான ஒரு போலீஸ்கார், ஓ சூப்பர் ஆஃபீஸர், எல்லாத்துக்கும் வெளியடையாளம் அப்படி இருக்குமானால் நாம் உள்ளார மனதிற்குள் சிந்தனை சொல் எப்படி இருக்கிறோம் கடவுளுக்கு முன்னால், அது வெளிப்படையாக இருக்கு. கடவுள் அதை காண்கிறார். மன்னிக்கிறோமா? மன்னிக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? கடவுள் அதை பார்த்து கொண்டே இருப்பார். நாம் மன்னிக்கவில்லையா, அது பிறருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு போலியான ஒரு மன்னிப்பு நாடகமாக இருக்கும். மனதிற்குள் இன்னும் அதே காயத்தை சுமந்து கொண்டிருப்போம், அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு தெரியும். இன்னும் மனதார அந்த பணியாளனை இந்த பணியாளன் மன்னிக்கவில்லை என கடவுள் அறிந்து கொள்வார். ஆகவே தான் இந்த போதனையை தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே கொடுக்கிறார். மன்னிப்பதை இயேசுவை விட மிக அதிகமாய், மிக ஆழமாய் யாராலும் போதிக்கவே முடியாது. அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம ரொம்ப எளிதாக சொல்லிடுவோம், அவர் சிலுவையில் மன்னிச்சாரு, தன்னை கொன்றவர்களை மன்னிச்சார். இல்லை இல்லை, தன்னோடு இருந்த மனிதர்களையே அவர் மன்னிச்சாரே, ஏற்றுக்கொண்டார், அது முக்கியம் இல்லையா? அவர் மனதார முதலில் மன்னித்தார். அவருக்கு தெரியும் யாரெல்லாம் இவரை ஏமாற்றுவார்கள், காட்டி கொடுப்பார்கள், மறுதளிப்பார்கள், விட்டு ஓடுவார்கள், வெளியே செல்லுவார்கள் என சொல்லி இருந்தாலும் கூட அத்தனை பேரையுமே நிறைக்கூட ஏற்றுக்கொண்டாரே, அன்பு செய்தாரே, பாதங்களை கழுவினாரே. எனக்கு பின் நீ தான் தலைவனாக வரப்போற அப்படின்னு சொன்னாரே. எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று சொன்னால், குறைகளை எல்லாம் அவர் நிறைவாய் மன்னித்தார். அதனுடைய உச்சக்கட்டம் தான் அநீதியாக சாகிற பொழுது கூட என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். இதை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய நாளில். கடவுள்கிட்ட ஒவ்வொரு திருப்பலிலையும் என்னுடைய சிந்தனை சொல் சிலர் பாவம் செய்கிற மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்கிறோம். கடவுள் மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் கொடுக்கிற மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்வதில்லை, வாழ்வதில்லை. ஏன் ஏன்னு கேட்டால், அவர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதம் நம்மில் தங்கவில்லை. தங்காததுக்கு காரியம், தங்காததுக்கு காரணம், நமக்கு முன்னால் இருக்கிற யாரோ ஒருவரை, நம்மிடத்தில் மன்னிப்பு வேண்டிக் கொண்டு காத்திருக்கிற மக்களை நாம் மன்னிக்காமல் கடந்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். நாம் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பொழுதும் எப்படி அந்த முதல் பணியாளன் மீண்டுமாய் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டானோ, அதே போல நமக்கு வரவேண்டிய அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாம் கடந்து சென்று பாவத்தினுடைய கூலியை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இதை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். செய்வது மிக 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 மிகவே கடினம், ஆனால் செய்தாக வேண்டும் என்பதுதான் திண்ணமான படிப்பினை. எப்படி செய்வது? மனித பலவீனம் நம்மை கடந்து நாம் விரும்பாததை நாம் செய்ய வேண்டும். இது ஒரு கடினமான கட்டளை. அதை செய்வதற்கான ஆற்றலை பெலனை ஆண்டவர் தாமே தர முடியும். இந்த திருப்பள்ளியில் அதைத்தான் நாம் வேண்ட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு தெரிகிறது மன்னிக்க ஆசை வருகிறது, மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் தோன்றுகிறது, ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை. ஏதோ ஒரு கௌரவம், ஏதோ ஒரு ஈகோ என் தடுத்துக்கிட்டே இருக்கு. பார்க்கிற பொழுது அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை, அவர் செய்த முகபாவனை, என்னை குறித்து வெளியே பேசினது, எனக்கு எதிராக திட்டம் தீட்டியது நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதை பொறுத்துக்க முடியல, மன்னிக்க முடியல. ஆனால் கடவுள் செய்கிறார், டூ த இம்பாசிபிள். எதை செய்ய முடியவில்லையோ, ஆனால் எது தேவையான ஒன்றாக இருக்கிறதோ அதை செய்தாக வேண்டும் என கடவுள் சொல்லுகிறார். நாம் செய்தாக வேண்டும். அப்படி செய்கிற பொழுது மட்டும்தான் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை நாம் முறையாக முழுமையாக அனுபவிக்க முடியுமே ஒழிய, அத்துணை ஆசீர்வாதமும் நம் மீது பொழியப்பட்டாலும் அந்த முதல் பணியாளர் மன்னிப்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட நிறைவாய் சென்ற பொழுது கூட அவன் அந்த மன்னிப்பை கொடுக்காத பொழுது மீண்டும் அந்த வாழ்க்கையை இழந்து போனபடியாய் நாமும் இழந்து போவோம். அப்படி நாம் இழந்து போகாமல் நிறைவாழ்வை முழுமையாய் பெற்றும்
கடவுள் சொல்கிறபடியாக உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நீங்கள் இரக்க மாறுங்க. அதே போல் உங்கள் தந்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நீங்களும் மன்னிக்கிறவராக இருங்க. அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் உண்மையில் கடவுள் நம்பி நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் நம்மில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில், நம்முடைய ஆலயத்தில் நிறைவாய் தங்கும்படியாக இத்திருப்பள்ளிகள் மன்றாடவும். எப்படி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மதிப்பெருவுகளை எல்லாம் மன்னிக்கிறபடியாக கடவுள் செய்தாரோ, அதுபோல் நமக்குள்ளும் இருந்து அவர் முழுமையாக செயல்பட்டு அப்படியான ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நாம் வாழ அவர் திருப்பள்ளியின் வழியாக அருள் புரிவாராக. ஆமேன். அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகத்துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன், தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானார், ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திருவவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனை கேட்டதாக முடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை
அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியோ நீதியோ மானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தா. தந்தையே அவரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணு சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மையனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தீமைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே சுக்கரசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாபம் நினைவுக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்குப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியின் உளியற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொந்தவராய் இருந்தோராகியும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரிலும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். புகவின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம்பையும் புலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம்பையும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். திருவுக்கும் தன்னைக்குள்ளாக்காம பெருவுக்கு தன் மனது கொண்டிலுக்கும் பாதுகாப்பும் நலமுறைக்கும் அருமந்தாகவும் இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கழைக்கு பெற்றோர் பேரு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று
நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் நாம் கேட்டு தியானிக்கிற மன்னிப்பை மனதிற்குள் கொண்டு வந்தும் இறைவனில் செய்யும் இந்த நேரத்திலும் நாமும் மனதார நம்முடைய சகோதரனை சகோதரியை மன்னிப்பதற்கான ஆற்றலை பலனை வேண்டி இந்த நேரத்தில் நாம் இந்த பாடல் வழியாக கடவுளை மன்றாடவும். அவர்தாமே நாமும் அவரை போல குற்றங்களை கணக்கிடாமல் நிறைவாய் மன்னிக்கிற மனம் படைத்தவர்களாய் மாறுகிற பாக்கியத்தை நமது நிறைவாய் பொழிவாராக. ஆண்டவரே, உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் மாறுங்கள். அழைப்பு கொடுத்தீரேன் இன்றைய நாளில் கூட. ஆண்டவரே, உங்கள் வானக தந்தை உங்கள் நிறைவாய் மன்னிப்பது போல நீங்களும் நிறைவாய் மன்னியுங்கள் என சொல்லி எங்களுக்கு நீர் படிப்பினை கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெறும் படிப்பினையாக மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்கள் சிந்தனையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் நாங்கள் பாவங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவரே, உமக்கு எதிராய் உடல் வாழ்கின்ற மக்களுக்கு எதிராய் நீர் படைத்த இயற்கைக்கு எதிராக செய்கின்ற பொழுது ஆண்டவரே, எங்கள் பாவத்தை கணக்கிடாமல் நற்செய்தியில் வாசித்தபடியாக அந்த அரசன் தன் பணியாளுடைய இயலாமையை கண்டு ஆண்டவரே அவன் பரிவு கொண்டு கடனையெல்லாம் தள்ளுபடி செய்தும் விடுதலை செய்த மாத்திரமாக எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்த ஆண்டவரே, முது பேரன்பினால் வழி நடத்துகின்ற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்கள் குற்றங்களை கணக்கில் கொண்டால் ஒரு நாளும் உம்முடைய பார்வையில் நாங்கள் நீதிமானாய் வாழ முடியாது. ஆண்டவரே, உம்முடைய பேர் இரக்கத்தால் எங்களை நீர் மன்னிக்கிறீர், உன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வழியாக ஆண்டவர் எங்கள் பாவங்களை எல்லாம் துடை தெரிந்த ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் உமக்கு முன்னால் வருவதற்கும் வாழ்வதற்குமான வாய்ப்பை வழங்கிக் கொண்டே இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை இன்றைய நாளில் இறை வார்த்தை வழியாகவும் மீண்டுமாய் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த கிருபைக்காகவும் நன்றி ஆண்டவரே. சூதரமானிட அழுகுரல் கேட்க வேள்விகள் நிகழ்வதும் ஏ நிறைவா, சூதரமானிட அழுகுரல் கேட்க வேள்விகள் நிகழ்வதும் ஏ நிறைவா, வேதனை கண்டு காட்டிடும் மௌனம் விளங்கவில்லை அது ஏ நிறைவா, ஏ நிறைவா, ஏ
வருவாயோ என் தலைவா, ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க வருவாயோ என் தலைவா. அந்த சீரு நீர் மன்னித்தது போல ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்க வேண்டும் என சொல்லி இன்றைய நாளில் கற்றுக் கொடுக்கிறேன். மத்தேயு இப்படியாக எழுதுகிறார், நீங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல அவர் உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறார் என சொல்லி. ஆனால் இன்றைய நாளிலே நான் மன்னிப்பது போல நீங்கள் மன்னியுங்கள் என சொல்லி ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் போதித்த ஓமை வழியாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர் திருச்சிலுவையில் கூட தன்னை தண்டித்தவர்களை, அநீதியாய் கொலைக்குட்படுத்தவர்களை மன்னித்தார். இதோ நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியுள்ளேன் என சொல்லி மன்னிப்பதிலும் கூட இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் இன்றைய நாளில் நகலெடுக்க நீர் கிருபை செய்தருளும் ஆண்டவர். நாங்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் எங்களுக்கு எதிராய் சிந்தனை சொல் செய்கிறால் பாவம் செய்கிறார்களோ அவர்களை மன்னிக்கிற தாராள மனதை கொடுத்தருளும் ஆண்டவர். தேர்ந்தெடுத்து அல்ல, பிடித்தவர்களை மட்டுமல்ல, குடும்ப நபர்களை மட்டுமல்ல, உடல் பிறந்தவர்களை மட்டுமல்ல, எல்லாரையும் ஆண்டவரே ஒரு விதமாய் பாவித்து அந்த அரசன் பணியாளனை நிறைவாய் மன்னித்தது போல நாங்களும் மன்னித்து ஆண்டவரே மகிழ்வோடு வாழ கிருபை செய்தருளும். மன்னிப்பதற்கு தடையாக இருக்கும் எங்கள் பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே நீர்தாமை உடைத்தெறிந்து உம்மை போல இரக்கத்தில் மட்டுமல்ல, அன்பில் மட்டுமல்ல, மன்னிப்பதிலும் உம் உருவிலும் சாயலிலும் உம் இயல்பிலும் நாங்கள் வாழ்கின்ற மக்களாய் வாழ நீர் கிருபை செய்தருளும்படியாக எங்களுக்கு முன்மாதிரியை காட்டி சென்ற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டிருந்த உண்மையே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருமருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு எங்கள் மறைய நீ வாழ்க, விண்ணக மன்னக கவரியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவழே எங்கள் மறைய நீ வாழ்க, விண்ணக மன்னக கவரியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமலிய நீ வாழ்க, அடுக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவழே எங்கள் மறைய நீ வாழ்க, விண்ணக மன்னக கவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய், எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே.
ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே, பிள்ளைகள் எம்மை கண்பாரும் அறிவில் கரை சேரும், பிள்ளைகள் எம்மை கண்பாரும் அறிவில் கரை சேரும். கண்மணி போல் காத்திடமா வழி துணையும் நீயம்மா, கண்மணி போல் காத்திடமா வழி துணையும் நீயம்மா. விண்மீன் முடியன அணிந்தவழே எங்கள் மறியே நீ வாழ்க, விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க, அமலிய நீ வாழ்க, அடுக்கலமே வாழ்க எங்கள் ஆறுதலே வாழ்க, அம்மா நீ வாழ்க, அமலிய நீ வாழ்க, அடுக்கலமே வாழ்க எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவழே எங்கள் மறியே நீ வாழ்க, விண்ணக மன்னக காவழியே எங்கள் மாதா நீ வாழ்க, எங்கள் மாதா நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.